வண்டியில போகும்போது கால் ரெண்டு விரிச்சு ஓட்டிட்டு போவாங்க. சோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அண்ட் கீழே உட்காரும் போது கூட கால் மடக்கி அழகா உட்காருவாங்க. ஏதாவது ஒரு கால தான் அவ்வளவு நேரம் பண்ணுவாங்க. ஃபீமேல்ஸா இருந்தீங்கன்னா நீங்க நிப்பீங்க. நின்று இப்போ சமைக்கிறாங்க அப்படின்னா இப்போ எல் ஷேப்ல கிச்சன் தான் அதிகமா இருக்கு. கரெக்டா? சோ ரைட் சைட்லாம் உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்கும். அண்ட் ஸ்டவ்வும் ரைட் சைட்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி ரைட் சைட் கால்ல தான் நிறைய வெயிட் போடுவாங்க. ரெண்டு காலையும் ஈக்குவலா போட மாட்டாங்க. அது ஒன் ஆஃப் த ஃபேக்ட். இவ்வளவு ரூட் காஸ் இருக்கு. அதனால அதை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க எந்த பிசியோஸ் கிட்ட போனாலும் அதே ஸ்ட்ரெச்சஸ் அதே ஸ்ட்ரென்த் நீங்க தான். பட் பிசியோஸ்க்கு என்ன சொல்ற அப்படின்னா ரூட் காஸ் கேட்காம நீங்க என்ன பண்ணாலும் 2 weeks அப்புறம் பெயின் வந்துடும். அது அவங்களை எஜுகேட் பண்ணும் பேஷண்ட்ஸ்க்கு. ரொம்ப முக்கியமா ரொம்ப நேரம் உட்காந்து பிறகு கால் மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க, அது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் என்ன பண்றது? கால் மறுத்து போச்சுன்னா ஸ்ட்ரெச் தான் பண்ணணும் நீங்க. இதுக்குன்னு ஒரு பக்கவான பாஸ்டர் கிடையவே கிடையாது. ஸோ ரிசர்ச்லேயும் அப்படி தான், இப்படி தான் ஒரு பர்ஃபெக்ட் பாஸ்டர்னா இப்படியே எவ்வளோ நேரம் இருக்க முடியும் கிடையாது. என்ன ஒரே ஒரு ரூல் அப்படின்னா நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் இருங்க, ஒரு 15-20 minutes எழுந்திருங்க, பொசிஷன் மாற்றணும். இல்லை 2 hours நீங்கள் மீட்டிங் இருக்கனால எதுவுமே எந்திரிக்க முடியாதுன்னா 2 hours கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க. அதுதான் அவளுக்கு பேசிக் திங். எல்லாருமே வந்து இப்படி இருந்தால் தான் கரெக்ட் பாஸ்டர், இப்படி தான் அதெல்லாம் இல்லை, எப்படி வேணாலும் உட்காரல. பட் யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங் யுவர் பாஸ்டர். எது வந்து மித்தா இருக்கு, இதை பண்ணால் இது வந்துடும், இது பண்ணா இது சரியாயிடும், இது பண்ணா அது போயிடும், அந்த மாதிரிலாம் எது சொல்றாங்க? பிசியோடிக்கு ரெசிபி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது பிசியோடிக்கா? ஆமா, பிசியோடிக்கு ஒரு ஸ்பெஷல் சூப் ரெசிபி இருக்குன்றாங்க. தைராய்டுக்கு ரெசிபி என்கிட்ட கேட்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, பிசியோடிக்கு தனியா டயட் இருக்கா, சாப்பிட்றதே டயட் தான்மா, அதுலதான் சில மாடிஃபை பண்ண போறேன். எதுக்குமே பெருசா ஒரு டயட் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப நான் உங்களுக்கு சின்னதா கில்றேன்னு வச்சுக்கோங்க, வலிக்குது, அதுக்கு மேல பலான ஒரு அடி விட்டா எது வலிக்கும்? அடித்ததுதான் வலிக்கும், கில்னது தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாம் எல்லாம் பெயின் ரிலீஃப் தான். நீங்கள் ஒரு கவுண்டர் ரிட்டன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு டாப்பிக்கில் போட்டால் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த பெயின் கம்மியாகிற மாதிரி ஒரு பிளசிபோ எஃபெக்ட் அது, அவ்வளோதான். So that's called temporary relief. தூங்கிடலாம் அந்த அந்த சின்ன டைம்ஸ் ஒன்று நீங்கள் தூங்கிடலாம், இல்லை அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் வரலாம், தானாக உங்கள் பாடி அந்த மாதிரி அடாப்ட் ஆகிடும். பட் அது லாங் ரன்னுக்கு அது உங்களோட ரூட் காஸ் தெரியாத வரைக்கும் அந்த பெயின் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ரூட் காஸ் இப்போ உட்காடுறீங்க, நீங்கள் கால் மேலே கால் போட்டுகிட்டே உட்காடுறீங்க, நல்லா இருக்கும், எதுவுமா இருக்கும், ஒன்றுமே தெரியாது. பட் வீட்டுக்கு போனால் செம்மையாக பெயின் வரும், ஷேட்டிக்கா மாதிரி சிம்டம்ஸ் வரும் கால் ஃபுல்லாக. பட் அதோட ரூட் காஸ் என்ன? நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தைலம் தேய்ப்பீங்க, இல்லை குப்புறப்படுத்தி யாரையாவது வச்சு மிதிக்க சொல்வீங்க, மசாஜ் பண்ண சொல்வீங்க, எல்லாம் பண்ண சொல்வீங்க, அது ரூட் காஸ் என்ன? சரியாயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் மறுபடியும் போய் அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் 8 hours கால் மேலே கால் போட்டு உட்காருவீங்க, அதுதான் ரூட் காஸ். நீங்கள் அப்படி உட்காரும் போது உங்களோட பட்டில் இருக்கிற சின்ன மசில் வந்து டைட்டன் பொசிஷனில் இருக்கும். இவ்வளோ பெரிய இருக்கிற மசில் இவ்வளோ சுருக்கி நீங்கள் உட்கார 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 டைட்னஸ் ஆகி பெயின் வர ஆரம்பிக்கும். அதுதான் ரூட் காஸ்.